வெல்கம் டு சிஎஸ் பொன் கார்த்திகேயன் சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுங்க. ஸோ நான் ஏற்கனவே பார்த்தோம் இந்த பாரதாசன் யூனிவர்சிட்டி பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் எல்லாருமே போட்டு அதுக்கு மார்க் டெஸ்ட்லாம் நடத்தி அதுக்கப்புறம் எக்ஸாமையும் எல்லோரும் முடித்தாங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு அதோட டேட் வந்து அப்ளிகேஷன் டேட், பிஹெச்டி ரிசல்ட் டேட் பார்த்திங்கன்னா 23 புதன்கிழமை March 2022 அன்றைக்கி ரிசல்ட்டு ஈவினிங் 7 o'clock வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வெப்சைட்டில். ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம அப்படி பார்த்தா நம்ம இன்றைக்கி தான் பப்ளிஷேஷன் ரிசல்ட் இன்றைக்கி வந்திருக்கணும். இன்றைக்கி ஆக்சுவலாக ரிசல்ட் வரல. ஸோ அந்த லிங்க்கு, அந்த ஆக்சுவல் லிங்க்கில் போய் நீங்கள் செக் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டிஸ்பிளே ஆகுது. என்னென்னா பாரதாசன் யூனிவர்சிட்டி குவாலிஃபைங் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு பிஹெச்டி ப்ரோக்ராம் March 2020, இதுக்கான பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்ட் ஆன் நெக்ஸ்ட் வீக், அதாவது அடுத்த வாரம். 23 பதிலாக அடுத்த வாரம்னா 30ஆம் தேதி, March 30ஆம் தேதி நாங்கள் இதை பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஏற்கனவே வந்து எல்லாம் எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பீங்க ரொம்ப, நம்ம ரிசல்ட் எப்படி பார்க்க போகிறோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, ரிசல்ட் தேதி தான் தள்ளி வைக்கப்பட்டிருக்கே தவிர ரிசல்ட் நல்லா தான் வரும். ஏன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர், நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், வெளியில் இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் சொன்னாங்க எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சு, நீங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நீங்கள் வீடியோ போடுறீங்க, அதெல்லாம் சொல்லும்போது வி ஆர் ஸோ ஹாப்பி அபவுட் இட். அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் செய்கிற இந்த விஷயம் உண்மையிலே கல்வி சேனலுங்கிறதுக்கான இதுக்கு சப்போர்ட் வந்து ரொம்ப கம்மி. ஒரு சேனல் ரன் பண்ணி அந்த எல்லாத்துக்கும் மெசேஜ் உடனே உடனே பாஸ் பண்ணுறது வந்து அதுக்கான சப்போர்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் கொடுத்த ஆதரவு வந்து உண்மையிலேயே இம்மென்ஸ். ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள், இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண சொல்லுங்கள். ஸோ நிச்சயமாக ரிசல்ட் ரொம்ப நல்லபடியாக தான் வரும். ரிசல்ட்டோட டேட் தான் தள்ளி வச்சுருக்கே தவிர ரிசல்ட் அப்படியே தான் இருக்கும். அடுத்த வாரம் இதுக்கான ரிசல்ட்டை வந்து பாரதாசன் யூனிவர்சிட்டி இந்த கீழே கொடுத்துருக்க லிங்க்கில் வந்து நிச்சயமாக கொடுப்பாங்க. நம்ம ரிசல்ட் அன்னைக்கும் வந்து டெஃபினட்டாக நாங்கள் வந்து வீடியோ போடுவோம், அதுக்கான லான்ச்சும் நாங்கள் டெஃபினட்டாக கொடுப்போம், நிறைய அப்டேட் பண்ணுவோம். இது இல்லாமல் மற்ற யூனிவர்சிட்டிஸ் பாரதாசன் யூனிவர்சிட்டி இல்லாமல் நான் இருக்கிற மற்ற யூனிவர்சிட்டி எல்லா யூனிவர்சிட்டிலையும் பார்த்திங்கன்னா அவங்களும் இந்த வர்ற ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து அவங்க அந்தந்த யூனிவர்சிட்டியில் வந்து பிஹெச்டி என்ட்ரன்ஸ் கொடுக்க போகிறாங்க. இது இல்லாமல் பிஹெச்டிக்கான ரெகுலேஷன் டிராஃப்டில் என்ன இருக்குது, இப்போ வரப்போகிற அகாடமிக் இயரில் எப்படி இருக்கும், போன வருஷம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கால்ஃபர் பண்ணதில் வந்து என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, இதெல்லாம் நான் நிறைய நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காமல் சிஎஸ் பொன் கார்த்திகேயன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிசல்ட்டு அடுத்த வாரம் இன்றைக்கி 7ஆம் தேதி, இன்றைக்கி 7 மணிக்கு வராது, அடுத்த வாரம் March 30க்குள்ளேயோ அதுக்கு முன்னாடி உள்ள டேட்டை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. நிச்சயமாக நாங்கள் அன்றைக்கி நாங்கள் அப்டேட் பண்ணி நாங்கள் என்ன சொல்லிடுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சிஎஸ் பொன் கார்த்திகேயன் சேனல். தேங்க்யூ.